ஏ ஹாய், ஜியாகிரஃபியில் சிலபஸ் எங்கேருந்து எப்படி கவர் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. அதற்கான ஒரு இது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், எங்கெங்கே படிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ பொதுவாகவே ஜென்ரல் ஸ்டடிஸ் எடுத்துட்டோம் அப்படின்ட்டுனா 100 கேள்வி வந்துட்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஐதர் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்திருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 100 கேள்வி தான் நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் அந்த மாதிரியான விஷயத்துலேருந்து கேட்க போகிறோம். இப்போ இந்த 100 கேள்வி நம்ம படிக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நிறைய கிடக்கு. நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாவோ இல்லை மெட்டீரியல்ஸாவோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அப்படின்ட்டு இன்றைக்கி வி ஹவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடையாது. அதுலேருந்துட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத கட் ஷேர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சரியாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே தேவை. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டுமே எடுத்துகிட்டு அதை எப்படி நம்ம திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே எக்ஸாம் பொறுத்தவரையில் இருக்கும். பொதுவாகவே ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க எல்லா சப்ஜெக்டை பொறுத்தவரையிலுமே கூட நம்ம ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டுனா நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் 6 to 10 என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கவர் பண்ணியிருக்கானோ அதுதான் நம்ம படிக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதிலிருந்துட்டு அதை விடவும் இன்னும் முக்கியமாக நம்ம எந்த மாதிரி அதை ஸ்பிளிட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டுனா சிலபஸ் ஓரியன்டாக படிக்கிறது தான் ஒரு 95% வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். அது எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்ட்டுனா சப்போஸ் வந்துட்டு நான் வந்துட்டு 6th புக் படிக்கிறேன், 6th செவன்த்து, 7th போய் 8th அந்த மாதிரி ஒவ்வொரு புக்காக நம்ம கடந்து போகிறோம் அப்படின்ட்டுனா அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அதை விட கூட ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்ட்டு நான் சிலபஸை சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒவ்வொரு பார்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டே வரேன் அப்படிங்கிறது தான் பெஸ்ட். அது எப்படி சொல்கிறோம் அப்படின்ட்டுனா இப்போ ஜியாகிரஃபிலே கூட எர்த் அண்ட் சோலார் யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் அப்படின்ற ஃபஸ்ட் டாபிக் பார்க்குறோம் அப்படின்ட்டுனா இப்போ அந்த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் பற்றி 6, 7, 8, 9, 10 இந்த இதெல்லாம் எந்தெந்த இடத்துல பேசியிருக்கானோ அதையெல்லாம் எடுத்து முதல்ல நம்ம படிச்சு வைக்கிறோம். ஸோ அப்போது சிலபஸில் ஃபஸ்ட்டு பார்ட் இதை முடிச்சிட்டோம், மறுபடியும் அடுத்த பார்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுறோம், வெதர் அண்ட் கிளைமேட் மான்சூன் இதை கிளைமேட் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்டாக கொண்டு போகிறோம் இல்லையா, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அது வந்துட்டு அந்த லாங் ரனில் பார்க்கும்போது நம்ம சிலபஸ் சரியாக கம்ப்ளீட் பண்ணுறோம், நமக்கு இன்னும் இவ்வளோ சிலபஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் தேவை. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இப்போது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேபி நீங்கள் சிலபஸ் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கலாம். அந்த சிலபஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம இந்த எர்த்து அந்த யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டம் பற்றி அது எங்கெங்கே கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத, இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்ட்டுனா புது புக் கவர் பண்ணுறதா பழைய புக் கவர் பண்ணுறதா அப்படிங்கிற கேள்வி தான். இப்போ இதை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் தான் நம்ம சொல்கிறோம் என்ன அப்படின்ட்டுனா ஃபஸ்ட்டு பழைய புக் எடுத்து நல்லா படிச்சிருங்க, சிலபஸ் ஓரியன்டாக எப்படி கவர் பண்ணுறோமோ அதெல்லாம், அதுக்கப்புறம் புது புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்டேட் பண்ணியிருக்கணும் அதை படிச்சிக்கலாம் அப்படிங்கிறதா. நம்ம எத்தனை புத்தகம் வாங்கி படித்தோம் அப்படின்ட்டுனாலும் சூரியனுக்கும் பூமிக்கு நடுவில் இருக்கிற தொலைவு அப்படின்னு கேட்டால் 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னா அது மாறப்போகிறது கிடையாது, ஒரே விதமான தகவல் தான். என்ன ஒரு புத்தகத்தில் வந்துட்டு 5 பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்கா அப்படின்னா புது புத்தகத்தில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஒரு 4-5 ஆட் பண்ணி கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவோ அல்லது கம்மியாக அந்த மாதிரி தான் இருக்கலாமே தவிர இங்கே அந்த டைரெக்டாக அந்த ஃபேக்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். ஸோ அப்போது நம்ம படிக்கிற இன்ஃபர்மேஷன் வீணாக போகிறது கிடையாது. ஸோ சிலபஸ் ஓரியன்டாக பழைய புக்கில் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எப்படி படிச்சுக்கணுமோ அந்த பழைய புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம், அது இல்லாமல் புது புக் எடுத்துகிட்டு புது புக் ஒரு டைம் நம்ம படிச்சுக்கிறது மோஸ்ட் வெல்கம். சரி ஓகே, சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டாபிக் எர்த் அண்ட் யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டம், அதை பற்றி அது 6th புக்கில் நான் இல் ரீட் அவுட் த டாபிக் அது இது பண்ணுறது டிஸ்பிளேலையும் கூட இருக்கும். அது பாருங்கள் அந்தந்த பர்டிகுலர் சிலபஸில் அந்த பார்ட்டுக்கு அந்த சாப்டர் அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். 6th புக்கில் த எர்த் அண்ட் சோலார் சிஸ்டம், ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் வி லிவ் இன், மேப்ஸ் அண்ட் க்ளோப். 7th புக்கில் த எர்த் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்டானிக் மூவ்மெண்ட். 9th புக்கில் தமிழ்நாடு, ஃபிசியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அது இல்லாமல் 10th புக்கில் இந்தியா லொக்கேஷன் அண்ட் ஃபிசியோகிராஃபி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். இது ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ். இதிலே அப்படியே ரெண்டாவது எடுத்துகிட்டு அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் அப்படின்னு இருக்கும். நம்ம மொத்தமாக அந்த எர்த்தை வந்துட்டு பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், உயிர்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். இது மூணாக பிரிக்கிறோம், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் அப்படின்னு பிரிக்கிறோம். அட்மாஸ்பியர் அப்படின்னா பூமியிலேருந்து மேலே இருக்கிற லேயர்ஸ் எல்லாத்தையும் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடும். இதே எர்த்தில் இருக்கக்கூடிய நீர், வாட்டர் எல்லாத்தையும் ஹைட்ரோஸ்பியர்லையும், இந்த பாறை, மண் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் லித்தோஸ்பியர் அப்படின்னு பிரிச்சிடும். இது மூணு பற்றின தகவல்கள் படிக்கணும். இதை பற்றி எங்கே படிக்கல அப்படின்ட்டு நான் 7th புக்கில் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு ஓசனோகிராஃபி அப்படின்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் 11th புக்கில் அவன் பர்டிகுலராக இதுக்கு மட்டும் 11th புக் கொஞ்சம் படிக்கணும், 6th to 10th இல்லாமல். இது அடுத்தடுத்த சாப்டராக இருக்கும். 11th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர் அண்ட் டெக்டானிக் பிளேட்ஸ், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் கரண்ட்ஸ், அட்மாஸ்பியர் அண்ட் சோலார் ரேடியேஷன் அப்படின்ட்டு அடுத்தடுத்த சாப்டர்ஸாக இருக்கும். அது கொஞ்சம் கவர் பண்ணணும் இம்பார்ட்டண்ட்டாக. இதோட இந்த பார்ட் இதை தவிர்த்து அடுத்த பார்ட் சிலபஸில் அப்படின்ட்டுனா மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. இந்த மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட் எடுத்துகிட்டு அப்படின்ட்டு நான் 7th புக்கில் வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்கிறோம். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட அதில் நிறைய விஷயம் இருக்கிறத தான் நம்ம நினைக்கிறோம் 7th புக். அதே போல் 7th புக்கில் வெதர் அண்ட் கிளைமேட், 9th புக்கில் கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு சாப்டர், 10th புக்கில் இந்தியா கிளைமேட் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
நம்ம அடுத்த பார்ட் எடுத்துகிட்டோம் அப்படின்ட்டுனா சாயில் மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஒரு பார்ட். இப்போ இதை பொறுத்தவரையிலும் செவன்த் புக்கில் இருந்துட்டு சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அண்ட் சேஞ்சிங் ஃபேஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு ஒரு சாப்டர், எயித்து புக் எடுத்துகிட்டோம் அப்படின்ட்டுனா ரிசோர்ஸஸ் அண்ட் தேர் டைப், ரிசோர்ஸஸ் அண்ட் தேர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். எயித்து புக்கில் இந்த ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருப்போம், அது பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ அது இல்லாமல் நைன்த் புக் எடுத்துகிட்டோம் அப்படின்ட்டுனா ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம். டென்த் புக்கில் இந்தியா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதில் இன்னொரு சாப்டர் இருக்குது இந்தியா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு. இந்த சாப்டர்லாம் கொஞ்சம் இதுக்கு கவர் பண்ணும் இந்த டாப்பிக்கில். அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் வெஜிடேஷன். இப்போ நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்ட்டுனா நம்ம ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் பற்றி படிக்க போகிறோம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. இது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸும் நிறைய எதிர்பார்க்கலாம், நம்ம இது கவர் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கூட ஜியாகிரஃபி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும், சரியாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஜியாகிரஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ அதை ஃபாலோட் பை தட் அதில் நைன்த் புக்கில் என்ன படிக்கணும் அப்படின்ட்டுனா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அந்த சாப்டர் படிக்கணும். டென்த் புக்கில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்ற சாப்டர் படிக்கணும். இது இல்லாமல் அடுத்த பார்ட் ஒன்று இருக்குது, அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபிஷரிஸ் அப்படின்ட்டு. இந்த பேட்டர்ன் பொறுத்தவரையில் எயித்துலேருந்து கவர் பண்ணணும், எயித்தில் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸு, நைன்த்தில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர், டென்த் புக்கில் இந்தியா அக்ரிகல்ச்சர் இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணணும். இதோட அடுத்த பார்ட் சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் ஜியாகிரஃபி, பாப்புலேஷன் டென்சிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை பொறுத்தவரையில் எயித்து புக்கில் பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், பாப்புலேஷன் ரிசோர்ஸஸ் அப்படின்ற ஒரு சாப்டர், நைன்த் புக்கில் தமிழ்நாடு பாப்புலேஷன், இந்த ரெண்டு சாப்டருமே கவர் பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் சரியாக நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 2019 இருக்கிறதுனால 2011 ரிலீஸ் ஆன அந்த சென்செக்ஸ் நம்ம படிப்போம். சென்செக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்ட்டுனா இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன, தமிழ்நாடோட பாப்புலேஷன் என்ன, இது மட்டுமே கிடையாது, இதில் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ நிறைய தெரிஞ்சுக்கிட்டிருக்கு. மேல் ஃபீமேல் ரேஷியோ என்ன, ஆண் பெண் விகிதாச்சாரம், இதில் ஆண் பெண் விகிதாச்சாரத்தில் இந்த ஆண்கள் அதிகமாக இருந்தால் பெண்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அந்த மாநிலம் எது, சமமாக இருக்க மாநிலம் எது, தமிழ்நாடு என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு படிக்கணும். நம்ம எந்த சென்செக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றனாலுமே அதில் தமிழ்நாட்டோட பொசிஷன் என்ன, நம்பர் ஒன்னில் இருக்கிறது யார், லாஸ்ட்டாக இருக்கிறது யார், இப்போ எஜுகேஷன் தான் யார், பர்த் ரேட்டு, டெத் ரேட் அப்படின்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியாக கவனிச்சுட்டு வரும். இது இல்லாமல் லாஸ்ட் பார்ட் சிலபஸில் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா அந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். செவன்த் புக்கில் டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், நைன்த் புக்கில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டென்த் புக்கில் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்ற இந்த மூணு சாப்டருக்கு அடுத்தடுத்து இந்த மூணு சாப்டருமே படித்தாலே போதுமானது. இது ரிலேட்டடாகவே நம்ம கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும், அது பார்த்துக்கலாம். இப்போ இது வந்துட்டு நம்ம குரூப் 2A, குரூப் 2 பிலிம்ஸ் இந்த மாதிரியான இடத்துலலாம் ஜியாகிரபி சிலபஸ். இப்போ நீங்கள் குரூப் 1லேயும் அல்லது இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக அடுத்த லெவல் பார்க்கும்போது வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லி ஜியாகிரபி சிலபஸில் ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம், சரியாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்ட்டுனா எயித்து புக்கில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு டாபிக் இருக்கும், நைன்த் புக்கில் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், டென்த் புக்கில் இந்தியா ட்ரேட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் கவர் பண்ணிக்கிறது மோஸ்ட் வெல்கம். எப்போவுமே ஜென்ரலாக நைன்த் புக் அப்படிங்கும்போது பழைய புக்கில் நைன்த் புக் அப்படின்ட்டுனா அது வந்து தமிழ்நாடு ஜியாகிரஃபி பற்றியும், டென்த் புக் அப்படின்னா இந்தியா ஜியாகிரஃபி பற்றியும் கவர் பண்ணிடுறது, பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவாக எதுனா வெளியிருந்து ஒரு புக் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா, நம்ம எப்போவுமே இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குன்னு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த லியூஸ் அண்ட் அரிகண்ட் இந்த மாதிரி புக்கு கவர் பண்ணலாம், இதுவே போதுமானது. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும் அப்படின்ட்டுனா, நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு, லெவன்த்து ஜியாகிரஃபி புக்கு, டுவெல்த்து ஜியாகிரஃபி புக்கு இதுலேயே போதுமான அளவு டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு கலெக்டிவாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான லியூஸ் அண்ட் அரிகண்ட் இந்த மாதிரியான புக் எடுத்துக்கிறோம். இதுவே இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும் அப்படின்ட்டுனா, நம்ம யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் ஜியாகிரஃபி எடுக்கிறோம் அப்படின்ட்டுனா அதில் வந்துட்டு படிக்கிற புக்காக வந்துட்டு ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு மஜித் ஹுசைன் அவர் எழுதின புத்தகமோ, அல்லது ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அந்த புக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை இன்னும் கூட எனக்கு அதிக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி கேட்டுன்றேன், நம்ம என்சிஆர்டி புக் சிபிஎஸ்சி சிலபஸில் லெவன்த்து ஜியாகிரஃபியோ அல்லது டுவெல்த்து ஜியாகிரஃபியோ எடுத்து நீங்கள் படிக்கலாம். இதிலேயே வந்துட்டு நீங்கள் யூபிஎஸ்சி கிராக் பண்ணுற அளவுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ஃபாலோட் பை தட் ரெகுலராக நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய இந்த ஜியாகிரஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், ஜியாகிரஃபி சம்மந்தமாக ஃபாரஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறது அப்படின்ட்டுனா மோர் தென் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்க்கறத விட அதிகமான மார்க்ஸ் இதில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேசுவோம், தேங்க்யூ.